ஹாய் வணக்கம், இது உங்கள் தென்காசி சாரலை ஏசடாமி. இன்றைக்கி மாதிரி லைஃப்பில் என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, போலீஸ் எக்ஸாமில் நம்ம மாணவர்கள் எழுதிட்டு வந்து அவங்களோட மெசேஜ்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். சயின்ஸு லாஸ்ட் டைம் ரிவிஷன்ஸ் நோட்ஸ் கொடுத்துருந்தோம், 10 கேள்வியும் அப்படியே அந்த புத்தகத்தில் வந்து என்ன செஞ்சு அப்படின்னா வந்துச்சு. இத்தனைக்கும் நிறைய கொடுக்கல, படிக்கிறதுக்கு ஷார்ட்டாக மொத்தத்துக்கு ஒரு 100 பக்கம் தான் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா கொடுத்துருந்தோம். பட் அதுலேருந்தே 10 கேள்வி சயின்ஸ் வந்துருந்துச்சு. சோசியலும் அதுபோல் தான், அனைத்து கேள்விகளும் சொல்லப்போனால் 70 கேள்விகள் போலீஸ் தேர்வில் இருந்த 70 கேள்விகளுமே நம்ம கொடுத்த நோட்ஸ்லேருந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த 2022 ஆண்டே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஆண்டு. ஏன்னா சப்இன்ஸ்பெக்டர் தேர்வில் நமக்கு நிறைய ரிசல்ட் கிடச்சிச்சு. எக்ஸாமில் பாஸ் பண்ணது ஒரு 200 பேருக்கு மேலே பாஸ் பண்ணாங்க. ஃபிசிக்கல் எல்லாம் போயிட்டு இப்போ ஓவரால் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு நிற்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா 34 பேர் எஸ்ஐயில் வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போலீஸ் தேர்வில் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டெஸ்ட் பேஜ் நோட்ஸு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 70 கேள்விகளும் நம்ம அடித்து சொன்ன மாதிரி என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஸோ இதுக்காக அரும் பாடுபட்ட எமது ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 8 கரண்ட் அஃபேர்ஸை நிறைய கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஷார்ட்டாக ஷார்ட்லைஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுத்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டீமுக்காகட்டும், அதே நேரத்தில் ஒவ்வொரு திட்டத்தையும் அந்த போலீஸ் தேர்வுக்கு ஒவ்வொரு முயற்சிகளும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி புக் பேக் படிக்கணும், அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் இப்படி படிக்கணும், இந்த மாதிரி அந்த டீம் வந்து ரொம்ப சூப்பராக என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு எடுத்து எடுத்து கொடுத்தாங்க நம்மளோட ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 2 முடிச்சுட்டு நவம்பர் 10 நவம்பர் 27 இந்த தேர்வு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 சயின்ஸும் சோசியல் இந்த ரெண்டுலையும் இதை மட்டும் படித்தா போதும், வேறு எதையுமே படிக்க சொல்ல வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அடித்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு எடுத்து கொடுத்தாங்க நோட்ஸு. ஸோ சயின்ஸில் ஒரு 100 பக்கம், சோசியலில் ஒரு 100 பக்கம், மொத்தத்துக்கே 200 பக்கத்தா புக்கோட சைஸே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மி. அதில் இருந்து அவ்வளவு கேள்வியும் வந்திருக்கும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் கூட தேர்வுகிறத போனவங்க கூட 9:30-10 கொஷின் பேப்பரை பார்த்துட்டு ஐ படித்ததான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் என்ன செஞ்சுருப்பீங்க, ஆழ்ந்துருப்பீங்க. ஆனால் எங்களோட பாடம் பாருங்கள், நீங்கள் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வெளியில் வர்ற வரைக்கும் என்ன நடக்குமோ யாவது நடக்குமோ, நம்ம மாணவர்கள்லாம் எந்த மாதிரி டெஸ்ட்டு எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயத்தில் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இருந்தோம். பட் அந்த கொஸ்டின் பேப்பரை கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க, அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி மெசேஜ் அனுப்பி சொல்கிறத கேட்கும்போது அப்பப்போ ஆனந்தம், அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஸோ இந்த ஆனந்தத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எந்த என்ன செய்யாது அப்படின்னா ஈடே ஏறாது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா 1 மேலே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த 1 வீடியோவே போடலை அப்படின்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே அதிக கவனம் எடுத்து ஆன்லைன் எதுவுமே வராமல் அவங்களுக்கு நிறைய என்ன தேவை அப்படின்றத, அவங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து பார்த்து என்ன செஞ்சோம் அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவங்களோட குறைகளை ஃபுல்லாகவே நிறையா மாற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதற்கான காலகட்டம் தான் அந்த 1, அதனால தான் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. சொல்லப்போனால் தேர்வெழுத போகிறவங்களுக்கு ஒரு நல் வாழ்த்து செய்தி கூட இன்றைக்கி காலையில் தான் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா கொடுத்துருந்தோம். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் கீக்குள்ளே போகலாம். 70 கேள்வியும் கரெக்டான துல்லியமான ஆன்சர் கி. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் குறுக்கே செல்லும் சிறப்பு அச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கடகரேகை. ஓகேங்களா? கடகரேகை. அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசிற்கு வந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கோலா கோண்டி அப்படின்றவர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருத்துக கொஸ்டின். ஸோ இந்த பொருத்துக கொஸ்டினுக்கு பி ஆன்சர். ஓகேங்களா? அதாவது காற்றழுத்தமானி அப்படின்றதுக்கு வளிமண்டல அழுத்தம் அப்படின்றது ஆன்சர், நீரியல் அழுத்தி அப்படின்றதுக்கு இந்த பாஸ்கல் விதி அப்படின்றது ஆன்சர், அதே நேரத்தில் பால்மானி அப்படின்றதுக்கு பாலின் தூய்மை. ஸோ இந்த இதில் நம்ம சைக்காலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ரொம்ப ஃப்ரீப்பாக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்துக. ஸோ பொருத்துக ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மொகஞ்சதரோ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம், அதே நேரத்தில் லோத்தல் அப்படின்றது கப்பல் கட்டும் தளம், அதே போல் மதுரை இருக்கு இல்லையா, மதுரை வந்து கல்வி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்சி, காஞ்சி இருக்கு இல்லையா, அது வந்து வணிக நகரம். சரிங்களா? ஸோ 4 பொருத்துக்கு பி ஆன்சர். ஸோ 5 கேள்வி, வாக்கியம் 1, வாக்கியம் 2 வெவ்வேறு அளவுள்ள திடப்பொருளை பிரிப்பது சலித்தல் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு எடையுள்ள திடப்பொருளை பிரிப்பது தூற்றுதல் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெவ்வேறு அளவு எடை. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்து என்னது அப்படின்னா சரி. ஓகேங்களா? இரண்டுமே சரி. ஸோ சி ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புவியில் காணப்படும் நீரில், நமது புவி இருக்கு இல்லையா, இந்த புவியில் காணப்படக்கூடிய நீரில்
டேஸ்ட் நீரானது கடல்களிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 97% அந்த நீர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கடல்லையும் இருக்குது பெருங்கடல்லையும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, 7வது கேள்வி பார்த்திங்கன்னா, மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது, அதாவது கேப்பபிலிட்டிஸ் பி வைரஸ் அப்படின்ற அந்த இதுவால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உடற்பகுதியில் கல்லீரல். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் கேள்விலாம் இதெல்லாம் நம்ம அப்படியே படிக்கிறதுக்கு அப்படியே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுபோல் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, வாக்கியம் 1 வாக்கியம் 2, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் என்பவை பிரபலமான ஓடிடி தளங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாகவே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விலாம் கொடுத்துருந்தோம். ஸோ நெட்ஃப்ளிக், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம், ஓகேங்களா, இது எல்லாமே பிரபலமான ஓடிடி தளங்கள். அதே போல் ஓடிடி என்பதன் விரிவாக்கம் ஓவர் தி டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது இரண்டுமே வந்து என்னது அப்படின்னா சரி, ஃபஸ்ட்டும் சரி இரண்டாவதும் சரி. அடுத்து பாருங்கள், தவறான இணையை கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தவறான இணை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்சபா உறுப்பினர்கள் அப்படின்றது 21 வயது அப்படின்றது தவறான இணை, மற்ற எல்லாமே கரெக்டு தான். குடியரசுத் தலைவர் அப்படின்னா 35 வயது குறைந்தபட்ச வயது, ராஜ்யசபா உறுப்பினர்னா 30 வயது, சட்ட மேலவை உறுப்பினர் அப்படின்னா 30 வயது. ஸோ இது எல்லாமே நம்ம சோசியல் நோட்ஸில் ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொறுத்துக கேள்வி, அதிகமான கேள்விகள் வந்து தெரியுது. ஸோ கட் ஆஃபும் கண்டிப்பாக விரைவில் நாளைக்கே நினச்சிவோம், அந்த கட் ஆஃப் போடுறதுக்குள்ள அனலைஸ் எல்லாமே புதிய கல்விக் கொள்கை திருத்தம் எப்ப கொண்டு வந்தாங்க, 2009 11வது கேள்வி, இந்திய அரசமைப்பின் எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம், ஓகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32, இதைத்தான் வந்து நினைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்மா அப்படின்னு, இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ முட்டைகள் அழுகும் போது டேஸ் வாயு உருவாவதால் துர்நாற்றம் வீசுகிறது அப்படின்றது. ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபைட் இந்த கேஷால தான் அந்த பேட் ஸ்மெல், அந்த இது வந்து நினைச்சது ஒரு துர்நாற்றமானது வீசிக்கிறது. ஓகேவா. ஸோ வடுவார் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, திருவாரூர். ஓகேங்களா. ஸோ இந்த சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர். ஸோ எந்தெந்த சரணாலயம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேவா. ஸோ அதே போல் அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமர்த்தியா சென் அப்படின்றவங்க. ஓகேவா. அதே போல் இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்த இந்திய செல்வங்களை சூறையாடியவர் யார் அப்படின்னா கஜினி மாமூது. ஸோ நமக்கே தெரியும் 17 முறை கஜினி மாமூது படையெடுத்தார், படையெடுத்து தோல்வியடைஞ்சார் அப்படின்னு நம்மளே திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கியம் 1, நமது இந்திய தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் 40 ஆரங்கள் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து மிக மிக தவறு. ஓகேங்களா. ஸோ தேசிய கீதமானது 52 வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிக சரியான பதில். ஓகேங்களா. ஸோ 2 மட்டும் சரி. ஸோ இரத்த இணையை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க, இரத்த வகை யாரிடமிருந்து யார் வந்து இரத்தம் பெற முடியும். ஸோ இதுவுமே நம்ம சயின்ஸில் அவ்வளோ தெளிவாக என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா கொடுத்துருந்தோம். ஸோ சி ஆன்சர், ஏபிட்டிருந்து ஏபி அதாவது ஓ பிளட் குரூப் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம், இது சரியான ஆன்சர். அடுத்து வாக்கியம் 1 வாக்கியம் 2, கௌதம புத்தரால் பௌத்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது என்பது சரி, நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சோசியலில். அதே போல் பௌத்த மதம் திகம்பரம் சுவேதம்பரம் என்ற பிரிவுகளாக பிரிந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது முற்றிலும் தவறானது. ஓகேங்களா. ஸோ அடுத்து 19வது கேள்வி பார்த்திங்கன்னா, எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகின்றது அப்படின்னா பொட்டாசியம் அப்படின்ற தாது தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒழுங்குபடுத்துது. ஸோ இதுக்கான ஆன்சர் பி ஆன்சர் பொட்டாசியம். அதிக எண்ணிக்கையிலான டேஸ் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாகன தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, நம்ம வாகனம் தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அதாவது 2-வீலர் 4-வீலர்ஸ் இந்த எல்லாமே செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஆசியாவில் தான் வந்து நினச்சது அப்படின்னா இருக்குது, அதனால தான் அது வந்து டெட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க அழைக்கிறாங்க. ஸோ ஏ ஆன்சர் வந்து கரெக்ட். அப்புறம் 21வது கேள்வி, பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதையும் குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வாக்கியம் 2, பண வாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே சரியான விடை, அதனால் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர்.
ஸோ 22வது கேள்வி பொறுத்துக்க பாருங்க, பொறுத்துக்கவே கிட்டத்தட்ட ஒரு 7வது பொறுத்துக்க வருதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாஸ்பரஸ் அப்படின்றது தீப்பெட்டி தயாரிக்கிறதுக்கு, தெரியுமில்லையா? அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வச்சு அந்த ஜவுளி கடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகத்துக்குள்ளே பாஸ்பரஸை வச்சுட்டு தீயை வச்சு விட்டு வந்துடுவாங்க, கடைக்கு வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நிறைய படத்துகளில் கூட என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கோம், முன்னோர்கள் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த பாஸ்பரஸ் அப்படின்றது தீப்பெட்டி தயாரிக்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. டங்ஸ்டன் அப்படின்றது மின் விளக்கிற்கான இலைகள், இது எல்லாமே சயின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். கிராஃபைட் அப்படின்றது இல்லைங்களா, இந்த கிராஃபைட் வந்து பென்சில் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இந்த ஃபோரான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் எரிபொருள் பற்ற வைக்கப்படுது, இந்த ராக்கெட் போகும்போது கீழே பற்ற வைக்கிறாங்க இல்லையா, அதுக்காக பயன்படுது. ஸோ சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு பொறுத்துக்க தான், ஓகேவா? ஸோ பாலாறு, பாலாறு வந்து எங்கே இருக்குன்னா பவானியில் இருக்குது. ஸோ காவிரி ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சின்னாறு அப்படின்றதுல வந்து என்ன செய்யுது இருக்குது. ஸோ தாமிரபரணி எங்கே இருக்குது, பச்சை ஆறு. ஸோ தென்பெண்ணை ஆறு அப்படின்றது வந்து கிளியாறு, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பொறுத்துக்கன்னா இந்த ஆறில் இந்த சின்ன ஆறு போய் வந்து என்ன செய்யுது மிங்கிள் ஆகுது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏ ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ விக்ராந்த் பாருங்கள், ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது ஒரு விமான தாங்கி, நம்மளே சொல்லியிருப்போம் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேஜஸ் அப்படின்றது ஒரு போர் விமானம், தேஜஸ் வந்து ஒரு போர் விமானம். அதே போல் ஜிஎஸ்எல்வி ஒரு ராக்கெட் ஏவுதல் விமானம். அதே போல் வந்தே பாரத் அப்படின்றது அரை அதை அதிவேக ரயில், ஓகேங்களா? அதிக அந்த அதிவேக ரயில் இருக்கு இல்லையா அதுக்கு தான். ஸோ இதுக்கு வந்து பி வந்து சரியான ஆன்சர். ஸோ 25வது கேள்வி, கீழுள்ளவற்றில் எது ஏவை புதிய வடிவ பொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் அப்படின்றது தான் புதை வடிவம், அதாவது புதைந்து இருக்கக்கூடியது, ஓகேங்களா? நிலக்கரியும் பெட்ரோலியமும், சரிங்களா? அடுத்து, நமது சூரிய குடும்பமானது பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக சரியானது. அடுத்து, நமது சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. ஃபஸ்ட்டு 9 கோள்கள் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு கோளை வந்து என்ன செஞ்சாங்க எடுத்துட்டாங்க. ஸோ 8 கோள்கள் உள்ளது அப்படின்றது சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் சி, கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து 27வது கேள்வி, புவி தன் அச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே அது சரியானதுதான். ஸோ லீஃப் வருடம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்னு கொடுத்துருக்காங்க, கிடையவே கிடையாது, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும், இது அனைவரும் அறிந்ததே. ஸோ இதுக்கு 1 மட்டும் சரி. தலைநகரை டெல்லியில் இருந்து தௌலாபாத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகமது பின் துக்ளக் அப்படின்றவர் தான் தலைநகரை வந்து நினைச்சிருக்காரு, இங்கே மாற்றினார், ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் எது வேர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உருளைக்கிழங்கு அப்படின்றது வேர் இல்லை, மற்றது எல்லாமே வேர் தான். கேரட் பார்த்தீங்கன்னா வேர் தான், முள்ளங்கி வந்து ஒரு வேர் தான், அதை தான் நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றோம், ஓகேங்களா? ஸோ உருளைக்கிழங்கு மட்டும் உருளைக்கிழங்குலேருந்து வேர்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சொல்லும். ஸோ இதில் எது வேர் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு அப்படின்றது வேர் இல்லை. ஆக்சுவலாக இதை வந்து எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னா ரீசனிங்கில் வச்சுருக்கணும், ஓகேங்களா? இதில் 4 மாறுபட்டது எது அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அலைக்கற்றை நமக்கே தெரியும், 5G. ஸோ 4G ஆல்ரெடி பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு, இப்போ 5G புதுசாக என்ன செஞ்சுருக்கு, நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபெரோஸா துக்லாக் அப்படின்றது தான் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா தொடங்கி வைத்தார் முதல்ல, சரிங்களா? ஸோ வாக்கியம் 1, யானை தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது, நமது மாநில விலங்கு யானை கிடையாது. பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக பனைமரம் தமிழ்நாட்டோட மாநிலத்தின் மரம், ஓகேங்களா? ஸோ 2வது ஆன்சர் மிக சரியான ஆன்சர். ஸோ அதற்கு அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா ஒளியின் திசைவேகம், வாக்கியம் 1 வாக்கியம் 2 தான். ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு என்பதால், ஸோ 2 ஒளியையும் பார்த்து வச்சுக்கோங்க. இடி சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக கிடையாது. உயரமான கட்டடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி மின்னல் கடத்தி, எஸ் கண்டிப்பாக. ஸோ 2வது ஆன்சர் வந்து சரியானது. ஸோ 1857 ஆண்டு புரட்சி நடைபெற்ற போது முகலாய மன்னராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பகதூர் ஷா, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சோசியலில் நம்ம தெளிவாக லாஸ்ட் டைம் ரிவிஷன் நோட்ஸுக்கு கூட என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா இதை கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளோட நோட்ஸை நீங்கள் க்ளீனாக அதை மட்டும் படிச்சிருந்தாலே உங்களால் கண்டிப்பாக 60+ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்க முடியும். ஸோ 35வது கேள்வி, தவறான இணையை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தவறான இணை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மை துறை கோழி வளர்ப்பு அப்படின்னு இருக்கிறது வந்து தவறானது, ஓகேங்களா? சி ஆன்சர் வந்து தவறு.
தாஜ்மஹால் டேஸ் நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமுனா நதிக்கரையில் தாஜ்மஹால் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அமைந்திருக்கு. எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 நடந்த அந்த தேர்தலில், பொது தேர்தலில் தான் இந்த நோட்டாவை வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ கோடை பருவத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் வீசும் உள்ளூர் தலக்காற்றின் பெயர் லூ. சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் டேஸ் என்ற குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்லிகான் அப்படின்ற அந்த குறைக்கடத்தியால். ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து நாட்டின் தற்போதைய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னர் மூன்றாம் சார்லஸ் அப்படின்றவர் தான் தற்போதைய மன்னர். பிருத்திவிராஜ் ராசோ எனும் காவியத்தை இயற்றியவர் சந்த் பார்த்தை அப்படின்றவர், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரல் வளை அப்படின்றது தான் அதோட வளர்ச்சி வந்து என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கிறது, ஆடம்ஸ் ஆப்பிள். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக, என்னடா ரொம்ப நேரம் ஆச்சுன்னு பார்த்தேன். ஓகேங்களா? இமயமலை தொடர் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வந்து எங்கே இருக்குன்னா ஐரோப்பாவில் தான் இருக்குது. ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டி வந்து மிக சரியான விடை. ஸோ வாக்கியம் ஒன்று, வாக்கியம் இரண்டு. குதும்பினார் குத்புதீன் ஐபக்கால் தொடக்கப்பட்ட இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிக மிக தவறு. குதும்பினார் ஹைதராபாத்தில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் தவறு. ஸோ இரண்டுமே தவறானது. இந்தியாவின் தேசிய மரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆலமரம். ஸோ ரைட் ஆன்சர். ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா 45 கேள்விக்கும் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சைக்காலஜி. சைக்காலஜியில் ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வித் எக்ஸ்பிளனேஷனுடைய லைட்டாக வந்து அப்படின்னா பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ சைக்காலஜியில் தமிழும் இருக்குது. கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடரை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான தொடர் நல்லா பார்த்துக்கோங்க, வாழைப்பழம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வாழைப்பழம் அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகிறதில்லை, இதுவும் வரப்போகிறதில்லை. நமக்கு தெரியும் வாழைப்பழம் அப்படின்னா அந்த வாழைக்கு சிறப்பு லகரம். ஓகேங்களா? ஸோ பழம் அப்படின்னா அதுக்கும் சிறப்பு லகரம். ஸோ இதுவும் வராது. இந்த வாழைப்பழத்திலேயே நமக்கு எல்லாமே முடிஞ்சு. ஸோ வாழைப்பழத்தில் இதுதான் வாழைப்பழம். ஸோ இதை வச்சே ரொம்ப ஈஸியாக அடுத்து போகவே தேவையில்லை. வாழைப்பழத்துலேயே இந்த மூணுமே வராது, சி தான் ஆன்சர் அப்படின்னு நினச்சிடலாம். நம்ம ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நான்கில் எது வேறுபட்டு இருக்குது அப்படின்னா நாற்காலி. நாற்காலியில் நம்ம வந்து பொருள் வைக்கலாம். மேசை, மேசையிலையும் வந்து நினச்சிடலாம் அப்படின்னா பொருள் வைக்கலாம். இதற்கு நான்கு கால்கள் இருக்குது, இதற்கும் நான்கு கால்கள் இருக்குது. ரேடியோ அப்படின்றது பாட்டு கேட்கும் பொருள். பட் இந்த அல்மீரா அப்படின்றது நிறைய பேருக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அல்மீரா அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, பீரோல். ஓகேங்களா? நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய பீரோலுக்கு தான் வந்து அல்மீரா அப்படின்றது பேர். ஸோ இந்த மூன்றுக்குமே நான்கு கால்கள் உண்டு, இந்த மூன்றின் மேலேயுமே பொருட்கள் வைக்கலாம். பட் ரேடியோ அப்படின்றது நான்கு கால்கள் கிடையாது, அது மேலே பொருட்கள் வைக்க முடியாது. அது வந்து நினச்சிக்கலாம், நம்ம பாட்டு மட்டும் இசையை மட்டும் நினச்சிட்டுக்கலாம், கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் விடுபட்ட எண்ணை தேர்வு செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட். யமுனா 24. யமுனா எவ்வளவு? 24. ஸோ இந்த 24 நம்ம நாலால் பெருக்குனா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96. ஓகேங்களா? ஸோ இந்த மூணையுமே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு அதில் பாதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆன்சர் வந்து வரும். ஓகேங்களா? யமுனா 24, 24 × 4 96. 96 பாதி 48. ஸோ ரொம்ப ஈஸி. அதே போல் பாருங்கள், ஏழா 35, 35 × 2 70, 70 பாதி 35. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ரீசனிங் தான். நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பீங்க, குழம்பியிருப்பீங்க. ஸோ குழப்பத்துக்கு அதில் எதுவுமே இல்லை. ஸோ இரண்டு நாணயங்களை ஒன்றாக சுண்டப்படும் போது இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு நாணயத்தை நம்ம சுண்டும் பொழுது மொத்தம் ஹெச் டெயில் அதாவது ஹெட் அண்ட் டெயில். ஸோ இந்த நாள் என்ன விழும் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான், இதுதான் வெவ்வேறு முகங்கள். ஸோ மொத்தம் 4 × 2 வரும் இல்லையா? அப்போ 2/4 அப்படின்றது ஆன்சர். இதை அடி கொடுத்தோன்னா 1/2 அப்படின்றது. ஸோ ஹாஃப் அப்படின்றது தான் இதோட விடை. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், யோசிக்க வேண்டிய நல்ல ஒரு அருமையான கேள்வி. பொறுத்துக. ஓகேங்களா? ஸோ இந்த பொறுத்துக அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸி. விற்பனை விலை எப்போ வரும்?
வித்த விலை எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளுக்கு ஒரு ரேட் போட்டு வச்சுருப்பீங்க, அதுக்கு தள்ளுபடி ஒருத்தங்க வந்து விலை குறைச்சி நினச்சிட்டு போயிருப்பாங்க, விலையெல்லாம் கம்மி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒருத்த நீங்கள் ஒரு ரேட் போட்டு வச்சுருப்பீங்க, அதில் வந்து சிலவங்க நினச்சிருப்பாங்க ரேட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த குறைச்சது போக, அந்த குறைச்ச அமௌண்ட்டை கழிச்சது போக என்னவோ அதுதான் விற்பனை விலை அப்படின்றது. சரி, நட்டம் எப்போ வரும், நட்டம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட அடக்க விலையை விட விற்பனை விலை கம்மியாக இருக்கும்போது, அதாவது அடக்க விலையிலிருந்து ஒரிஜினல் ரேட்லேருந்து வித்த விலை கம்மியாக இருக்கும்போது அதை கழிச்சிங்கன்னா அதான் நட்டம். அப்போ லாபம் விற்பனை விலை, வித்த விலை அதிகமாக இருக்கணும், ஒரிஜினல் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், அதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது லாபம். ஸோ அடக்க விலை, அடக்க விலைன்னா என்ன, வாங்கிய விலை, அந்த வாங்கின விலைக்கு நம்ம வந்து எவ்வளவு கூடுதலாக செலவு செய்கிறோம், அந்த வாங்கின விலை போகிறோம், பஸ்பேரு அதை ரிப்பேர் பார்க்குறோம், இதெல்லாமே கூடுதல் செலவுகள். அது ரெண்டையும் சேர்த்தோன்னா அந்த ஒரிஜினல் காஸ்ட். ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம வந்து இன்னொரு ஆள்கிட்ட விற்கிறதுக்கு அதை ஜோடி போகும் இல்லையா, அதுக்காக ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சேர்த்தா அதுக்கு பேர் தான் வந்து ரெண்டையும் சேர்க்கும்போது அது எல்லாமே அடக்க விலையை வந்து வச்சுருவோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கான ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, எந்த வென் வரைபடம் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கும் சொற்களுக்கு இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் எது சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த படம் தான். ஏன்னா மணி நேரம், மணின்றது பெருசு, ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், அப்போ அந்த மணிக்குள்ளே என்ன இருக்குது, நிமிடம் இருக்குது. அப்போ மணிக்குள்ளே நிமிடம் வந்துடுது, நிமிடத்துக்குள்ளே என்ன வந்துடும், வினாடி வந்துடும். அப்போ இந்த பெரிய வட்டம் மணி நேரம், இது நிமிடம், இது வந்து வினாடி, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு படம் கரெக்ட். அடுத்து பின்வரும் தொடர்களில் தகுந்த இணையான சொல்லை கண்டுபிடித்து விடையளிக்கவும். ஸோ மனுஷன், மனுஷனுக்கு கால் இருக்கு நடப்பான், மீனுக்கு, மீனோட ஹேபிட் என்ன, நீந்துறது. அப்போ நீந்துறது, மீனை நான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது, நம்ம நடப்போம். மீன் என்ன செய்யும், மீன் சாப்பிடுமா, கிடையாது. மீன் என்ன செய்யும், அது வந்து என்ன செய்யும், நீந்தும், ஓகேவா. மனிதன் நடப்பான், மீன் வந்து என்ன செய்யும், அதோட ஹேபிட் என்ன, நீந்தி போகுது. நம்ம ஒரு இடத்துல இருந்து நடந்து போகிறதுக்கு நடந்து போவோம், அது வந்து என்ன செய்யும், நீந்தி போகும். ரொம்ப ஈஸி, ஓகேவா. ஸோ புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்னென்னா ஸ்ட்ரோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுருந்துருக்கணும். ஸ்ட்ரோம் அப்படின்றது புயல், புயல் வரப்போது நம்ம நியூஸ்லாம் கேட்கும்போது அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த புயல் வருது, அந்த புயல் வருது அப்படின்னு சொல்லும்போது அது இங்கிலீஷில் ஸ்ட்ரோம் அப்படின்னு நினச்சிடுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, 2018 லீஃப் ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கிடையவே கிடையாது. லீஃப் ஆண்டு அப்படின்னா நாளாக வகுக்கணும். ஸோ 2016 லீஃப் ஓடும், 2020 லீஃப் ஓடும், 2018 லீஃப் ஓடும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தப்பு. ஸோ 400 வகுப்படும் நூற்றாண்டுகள் லீஃப் ஆண்டு. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய இயர்ஸை நாளால் வகுக்கணும், நூற்றாண்டு லாஸ்ட்டில் 2 வந்துச்சுன்னா அது வந்து நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு ஃபுல்லாகவே நம்ம எதால் வகுக்கணும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், 400 தான் என்ன வகுக்கணும். ஸோ ரெண்டாவது இருக்குது சரி, ஃபஸ்ட் இருக்குது தப்பு. அடுத்து பாருங்க, டார்க் என்பதன் குறியீடு இபிஎஸ்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட குறியீடு டார்க் என்பதன் குறியீடு இபிஎஸ்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டினா என்ன, டிக்கு அப்புறம் இ, ஏக்கு அப்புறம் பி, ஆர்க்கு அப்புறம் எஸ், கேக்கு அப்புறம் எல். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டர். அதே போல் இங்கே நம்ம பேக் என்பதற்கு குறியீடு கேட்டுருக்காங்க, பிக்கு அப்புறம் சி, ஏ, ஏக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் டி, கேக்கு அப்புறம் எல். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு குறியீடு. ஸோ இதற்கான ஆன்சர் பி ஆன்சர், ஓகேங்களா. ஒரு வாத்து இரு வாத்துக்கு முன்னால் உள்ளது. ஸோ ரொம்ப நல்லா குறிச்சுக்கங்க, ஒரு வாத்து, இந்த ஒரு வாத்து இரு வாத்துக்கு முன்னால் உள்ளது. ஒரு வாத்து அதே போல் இன்னொரு வாத்து இரண்டு வாத்துக்கு பின்னால் உள்ளது, ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, 3. இதெல்லாம் நான் கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ட்டாக இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னான நடந்த காவல்துறையில், அதாவது 2016 நினைக்கிறேன், அப்போ நடந்த காவல்துறையில் கேட்ட கேள்வி, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேண்டும். இதை வந்து நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா பசிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அம்மா பசிக்கிறது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த அம்மா பசிக்குது இது வந்து என்னச்சு, வராது. அதே போல் எனக்கு இச்சு இது வந்து என்னச்சியும் வரும், பட் இந்த எனக்கு அப்படின்றது வந்து என்னச்சு வராது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ இது ரெண்டில் எது அப்படின்னு பார்க்கலாம். சோறு வேண்டும், வேணும். ஸோ வேணும்னு நம்ம சொல்ல மாட்டோம், பியூர் தமிழ்லாம் வேண்டும் அப்படின்றதான். ஸோ இந்த அம்மா பசிக்குதை அழிச்சிருக்கோம், இந்த வேணும் அழிச்சிருக்கோம், ஸோ இதையும் அழிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஆன்சர் ஏ அப்படின்றது தான் ஆன்சர், சரியான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி அப்படின்றவர் வலது பக்கத்தில் இருந்து 14 ஆளாக வந்து நினைச்சார் அப்படின்னா இருக்கிறாரு. ஸோ இடம் இருந்து அவரோட நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம், 40 கழிச்சா எவ்வளவு, 26. ஸோ அது கூட ஒரு 1 கூட்டிக்கிறணும், 27, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா மணி அப்படின்றவர் இங்கே இருக்கிறாரா, இங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது 14
இங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, 26 பேர் இருப்பாங்க. ஸோ இவர் 27வது நபர், ஓகேங்களா? ஸோ இது நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம், இதோட ஆன்சர் 27. ஸோ அடுத்து பாருங்கள், ராமின் வீடு ஓகேவா? ஸோ ராமோட வீடு இதுன்னு வச்சுக்கலாம், ரா போட்டுக்கலாம். கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. ஸோ ராமோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கலாம். ஓகே, ராமோட வீடு எங்கே இருக்குன்னா, கிருஷ்ணனோட வீட்டிலிருந்து தென்பக்கம். ஸோ மேலே இருக்கிறது வடக்குன்னு வச்சுக்கலாம், கீழே இருக்கிறது தெற்குன்னு வச்சுக்கலாம், எப்பவுமே அப்படி தான் வைக்கிறோம். ஸோ ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது அப்படின்னு, ஓகேவா? ஸோ இங்கே கிருஷ்ணன் வீடு, இங்கே ராமன் வீடு. ஸோ அடுத்து பாருங்கள், கோவிந்தாவின் வீடு. ஸோ கோவிந்தான்னு ஒருத்தர் புதுசாக வர்றாரு, மூன்றாவது நபர். அந்த கோவிந்தாவின் வீடு எங்கே இருக்குன்னா, கிருஷ்ணன் வீட்டிலிருந்து கிழக்கு. ஸோ வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கேருந்து கிழக்கிட்டு யார் வீடு இருக்குது அப்படின்னா, கிழக்கிட்டு யார் வீடு இருக்குது, கோவிந்தனோட வீடு. சாரி, இங்கே வந்து நம்ம நினச்சிடும் கோவ போடணும், ஓகேவா? கோவிந்தனோட வீடு வந்து நினச்சி இது இருக்குது. ஸோ இவர் வீட்டுக்கு கிழக்கு பக்கம் கோவிந்தன் வீடு இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க, இல்லையா? ஸோ அப்போ இப்போ இந்த இங்கேருந்து இந்த டைரக்ஷனை நம்ம நினச்சிடும் சொல்லணும், ஓகேவா? ஸோ இதை நடுவுஸில் வச்சுக்கலாம். அப்போ இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஸோ இது மேற்கு, இது தெற்கு, ஸோ இது தென் மேற்கு. ஸோ தென்மேற்கு அப்படின்றது சரியான பதில், ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எப்படி கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 மடங்காக கூடும். இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு எப்படி, எல் இண்டு பி. உதாரணத்துக்கு எல் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம், பி வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். ஸோ 5×50, அதோட பரப்பளவு 50. இப்போ இதோட ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம 2 மடங்கு ஆக்குறோம்னா, லென்த்தை வந்து 20 வச்சுக்கலாம், டபுள் மடங்கு ஆக்கிடலாம். இதை வந்து 10 வச்சுக்கலாம், இதோட பரப்பளவு 200. ஸோ இது 50, இது 200, 4 மடங்கு நினைச்சிருக்கு, கூடியிருக்கு. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்முலா போட்டு கூட நினைச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஷார்ட்கட்ஸ் கூட போட தேவையில்லை, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், ஓகேவா? அடுத்து பாருங்கள், கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கரகாட்டத்தை இப்படியும் கூடலாம், கரகாட்டத்தை கும்பாட்டம்னு சொல்லலாம், குடக்கூத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கேள்வி என்ன, கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் என்ன? ஏன்னா இதை கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் இல்லையா? ஸோ அதோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்றது தான் சரியான கேள்வியாக இருக்க முடியும். ஸோ இந்த கேள்விக்கு இது வந்து என்னது ஆன்சர், ஓகேங்களா? கரகாட்டத்தின் வேறு பெயர் என்ன, வேறு பெயர் யாவை அப்படின்னா, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடகுத்து என்றும் கூறுவார் அப்படிங்கிறது ஆன்சர், ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குங்க இந்த கேள்வி, பயிற்சி வினாக்களில் பின்னாடி அப்படியே இருக்கக்கூடிய கேள்வி, ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது, நாலு ஆன்சருமே அப்படியே உண்டு, ஓகேங்களா? இதோட ஆன்சர் 90. சாய் சதுரம், சதுரம், வட்டம், இதோட கோணம் ஃபுல்லாகவே 360 வரணும், ஓகேவா? 4 கார்னரும் 90 வந்து நினச்சின்னு வரணும். முக்கோணம்னா நமக்கே தெரியும், 180, ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் உடையவர், ஓகேவா? ஓகே, ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண். ஸோ ராணியை விட அதிக மதிப்பெண் யார் வச்சிருக்கிறா, ரமா வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே போட்டோம். அடுத்து பாருங்க, ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவானவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ராணி அப்படின்றவங்க ரத்னாவை விட கம்மின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ரத்னா அப்படின்றவங்க கண்டிப்பாக ராணிக்கு மேலே தான் வரணும். ஸோ ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், ரத்னா அப்படின்றது எங்கே வரணும், இந்த ராணிக்கு மேலே வரணும். ஆனால் ரமாக்கு கீழே வரணுமா, ரமாக்கு மேலே வரணுமான்னு முடிவாகலை, பட் ராணிக்கு மேலே, ஓகேவா? ஸோ அடுத்து அதே ரத்னாவை கொண்டு வந்துட்டாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. இந்த ரத்னா அப்படின்றது ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரத்னா அப்படின்றவங்க ராணியை விடையும் கூடுதல், ரமாவை விடையும் கூடுதல். அப்போ ஆக்சுவலாக எங்கே வந்துடணும், ரத்னா அப்படின்றது டாப்புக்கு வந்துடணும், ஓகேவா? ஸோ மூணா பெயிண்ட் முடிச்சு. அடுத்து பாருங்கள், பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண். ஸோ இந்த பத்மா அப்படின்றவங்க ரமாவை விட அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. அதே டைத்தில் ரத்னாவை விட கம்மியான மதிப்பு தான் எடுத்திருக்காங்க. ஸோ பத்மா அப்படின்றவங்க இந்த செகண்ட் பிளேஸில் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் ரத்னாக்கு, செகண்ட் பிளேஸ் பத்மாக்கு, 3வது பிளேஸ் ரமாக்கு, 4வது பிளேஸ் ராணிக்கு, ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம், இதில் யார் மிக அதிக மதிப்பெண் பெற்றிருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரத்னா. ஸோ இதோட ஆன்சர் ரத்னா, ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். சரி, ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம், இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ பாருங்கள்,
இது ரவி. ஓகேவா? ஸோ ரவியோட அம்மா, ரவியின் அம்மா. ஓகேவா? ஸோ ரவியின் அம்மா யாருக்கு? கமல் சொல்கிறாரு. ஸோ கமல், அவர் தான் கமல். ஓகேவா? ஸோ கமலை வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு. அப்படின்னா யார்? கமலோட அம்மாவுக்கு ஒரே மகள். அப்போது கமல் இந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, கமலோட அம்மா இருப்பாங்க இல்லையா, கமலோட அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான் யார்? ரவியோட அம்மா. அதாவது கமலோட சிஸ்டர், கமலோட சிஸ்டர் தான் யார்? ரவியோட அம்மா. ஓகேவா? சரி, இப்போ கமல் வந்து ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அம்மா கூட பிறந்தவங்க. கமல் வந்து ரவிக்கு யார்? அம்மாவோட கூட பிறந்தவங்க, ரவியோட அம்மா கூட பிறந்தவங்க. ஸோ அவரை நம்ம என்ன சொல்லலாம்? தாய் மாமன் அப்படின்னு சொல்லலாம். தாய் கூட பிறந்தவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? தாய் மாமன் அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம அழைப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இது ஒரு வெண்டகிராம். இந்த வெண்டகிரத்தை வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி, 75% உறுப்பினராக இருக்காங்க, இந்த 5% கிரிக்கெட்டில் இருக்காங்க, இந்த 15% கால்பந்தில் இருக்காங்க. ஸோ டோட்டல் இது வந்து 5 இல்லையா, 75, 5, 15. ஸோ டோட்டலாக 95% வந்து இருக்காங்க. உறுப்பினர் இல்லாதவர்கள் எத்தனை பேர்? 40 பேர். ஸோ இதெல்லாம் 95% வருதுன்னா இது எவ்வளோவா தான் இருக்கணும்? 5% தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் 5%. ஓகேவா? அடுத்த கேள்வி, கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டுமே மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டுமே ஆகியோரின் பங்கீடு என்ன? ஸோ கிரிக்கெட் விளையாடுறவங்க, கால்பந்து விளையாடுறவங்க, இந்த தனித்தனியாக. ஸோ கிரிக்கெட் விளையாடுறவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 5, கால்பந்து விளையாடுறவங்க 15%. ஓகேவா? ஸோ இதோட விகிதம் கேட்டிருக்கு. ஸோ ரெண்டையும் டேலி பண்ணிடலாம், 1:3. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் 1:3. நிறைய பேர் 3:1 போட்டிருப்பீங்க, பாருங்கள். இந்த மாணவர் கூட 3:1 அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸோ 1:3 சரியான ஆன்சர். அடுத்து, கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களான மாணவர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும், 5% அப்படின்றது 40 பேர் இல்லையா, நம்ம எடுத்தோம். ஸோ கிரிக்கெட் மற்றும் கால்பந்து இரண்டுமே இருக்கிறது எத்தனை பேர்? 75%. அப்போ 5% 40%னா 75% என்ன? 5% 40%னா 75% என்ன? ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணலாம், நேர்மாறல் எதிர்மாறல் போட்டு கூட ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ 40 5 வகுத்து 75 பெருக்குன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும், 600. ஓகேவா? ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராமில் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன், அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வருது, இது 12 வருது. ஸோ இதை விட இது கம்மியாக இருக்குது, 12. ஓகேவா? சரி, இது 12, இது 8. ஸோ இதை விட இது கம்மியாக இருக்குது, 8. ஸோ இது 8, இது 6. அப்போ இதை விட இது கம்மியாக இருக்குது, இது 6. இதுவும் 6+2 8. அப்போ 8 6, எது சிறுசு? 6 தான் சிறுசு. ஸோ டி ஆன்சர் வந்து மிக மிக கம்மி. எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரிசி, அரிசினா இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா அரிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடு போடலாம் கோதுமை, கோடு போட்டிருந்தா அரிசி. ஸோ எங்கே அதிகமாக இருக்குது கோடு போட்டது? இது 8, இது 10, இது 4, 4, 2. ஸோ எது பெருசு? 10 தான் பெருசு. ஸோ பி, ஸோ 69 பி இருக்கணும். ஸோ இந்த பி கிடையாது, இந்த பி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுவும் பியிலே இருக்கிறதுனால பி ஆன்சர். ஸோ விடை கேற்ற வினாவை தெரிவு செய்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கேட்குறோம்னா நம்ம நினைச்சோம் இரட்டை காப்பியம்னா என்னது அப்படின்னு கேட்குறோம். ஸோ இரட்டை காப்பியங்கள் எதெல்லாம், எவை இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னா அது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ 70 கேள்விக்கு மிக துல்லியமான ஆன்சர் வந்து நினைச்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ சப் இன்ஸ்பெக்டர்லேயும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட் கெடுத்துருக்கோம். அதே போல் இந்த போலீஸ் தேர்வுலையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அருமையான ரிசல்ட். ஆல்ரெடி இவ்வளோ நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு மிக உறுதுணையாக இருந்தால் நம்மளுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் எங்களுக்கு இந்த நற்பெயரை எடுத்து கொடுத்த எங்களுடைய மாணவர்கள், நாங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி படித்த எங்களுடைய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த சமயத்தில் தக்க நன்றியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். ஸோ அடுத்த வருஷம் 2023 ஆண்டுக்கான
போலீஸ் தேர்வு மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான வகுப்புகள் மிக 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 விரைவில் இணைச்சிப்புறோம் அப்படின்னா தொடங்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்றத விட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னக்கூட்டியே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வெற்றியை வந்து இணைச்சிக்க முடியாது அப்படின்னா யாராலையும் அசைக்க முடியாது. ஸோ அதற்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் யூடியூப்பில் வந்து இணைச்சிவோம் அப்படின்னா போடுவோம். போட்டோன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து இணைச்சிங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோக உங்களுடைய ஸ்கோர்ஸ் நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்க ஆன்சர் கீழே 70 எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத இது நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பரான 7373739876 அப்படின்ற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்கோர், உங்களுடைய கம்யூனிட்டி, ஓகேங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய மார்க் எவ்வளோ, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் எதில் வரீங்க, உங்களுடைய பிறந்த வருடம் என்ன அப்படின்றத நீங்கள் நம்மளுடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி எவ்வளவு மதிப்பெண் கட் ஆஃப் வரும் அப்படின்றத விரைவில் வந்து நினைச்சிக்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது வலைதளத்தில் அப்டேட் பண்ணுவோம். இது நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டை தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டியூட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டேட்டாவும் எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து நினச்சிப்போம்னா வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி.